என்ன மரம் இது? இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. அப்பா இதில் ஏதோ ஒரு விளையாட்டு பொம்மை செஞ்சு கொடுத்தாருல, என்னென்னு அப்பா கிட்டேயே கேட்போம். ஹாய்ப்பா, ஹெட்செட் போடலையா? சரி, எப்பா எனக்கு சின்ன வயசில் இந்த மரத்தில் ஒரு விளையாட்டு பொம்மை செஞ்சு கொடுத்தேல, அது இதே மரமானு பாரு. இங்கே இந்த மரத்தை நல்லா காட்டு. இது நுணா மரண்டா, நுணா அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சனத்தி அப்படின்னும் கூட அதுக்கு ஒரு பேர் உண்டு. இது ஒரு குறு மரம், ரொம்ப பெரிய மரமாகவும் இருக்காது, சின்ன செடியாகவும் இருக்காது. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அளவில் ஒரு ஒரு 10 அடி அல்லது ஒரு 12 அடி உயரம் அப்படி இருக்கிற மாதிரி தான் இந்த மரங்கள் பெருமளவில் இருக்கும். இதில் இருக்கிற அந்த காய் வந்து நுணாக்காய் அப்படிங்கிறது முடிச்சு முடிச்சாக இருக்கும். அது ஒரு 4 முனை இருக்கிற மாதிரி கொஞ்சம் முடிச்சாக இருக்கும். பூ வந்து வெள்ளையாக இருக்கும். இந்த காய் வந்து நம்ம அதை பறித்து தான் உனக்கு வந்து தேர் செஞ்சு கொடுத்தேன். எப்போ இந்த மரத்தை நான் வேற எங்கேயுமே பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லைப்பா. இந்த மரம் நிறைய இடத்துல இருக்கும்ப்பா. இப்போ நீ பாட்டி ஊரில் வந்து நீ ஆற்றுக்கு போகிற வழியில் அங்கே இருக்கும், குளத்தங்கரையில் இருக்கும், வீட்டு தோட்டங்களில் கூட பின்பக்கம் வேலி ஓரமாக இருக்கும். இது அங்கே மட்டும் இல்லை, இப்போ நீ சென்னைக்கு வந்தீங்கன்னா கூட நம்ம கடற்கரையிலேயே இந்த மரங்கள் நிறையா இருக்குது. அவங்க கடற்கரையில் மாநகராட்சி வளர்க்கக்கூடிய செடிகளில் இந்த மரமும் இருக்குது. கடற்கரைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தில், மாநில கல்லூரியில், இப்படி பல இடங்கள்லேயும் இந்த மரம் இருக்குது. அப்பா, இந்த மரத்தில் இருக்க காயை நான் பறிச்சிட்டேன், தேர் எப்படி செய்கிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுப்பா. அந்த தேர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம விளக்குமாறு இருக்குல்ல, வீடு போய் இருக்கிற விளக்குமாறு, அதில் இருக்கிற அந்த தென்னை ஓலை குச்சி இருக்குல்ல, ஈர்க்குச்சி, அதை எடுத்து செய்கிறது தான் தேர். இந்த காயையும் அந்த குச்சியையும் வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஒரு விளையாட்டு பொம்மை தான் அந்த தேர். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த விளக்குமாற்று குச்சிகளை கொஞ்சம் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் நீ வந்து ஒரு ஈக்குவல் சைஸில், அதை சமமான அளவில் அதை வந்து கட் பண்ணிக்கணும். அதை கையால் கூட ஒடிக்கலாம், அல்லது ஒரு கத்திரிக்கோலோ கத்தியோ வச்சு பாதுகாப்பாக அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஈக்குவலாக இருக்கா? இப்போ அதை வந்து என்ன பண்ணனா, ஒரு காயில் ஒரு இதை அந்த ஈர்க்குச்சியை நீ சொருகு, அதோட இன்னொரு முனையில் இன்னொரு காயை சொருகு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த 4 பக்கமும் சொருகுனா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் 4 காய் 4 குச்சி அதில் வந்துடும். ஒவ்வொரு காயிலையும் 2 2, ஒரு குச்சியோட ஒரு முனையும் இன்னொரு குச்சியோட இன்னொரு முனையும் சொருகியிருக்கும். இப்போ அப்படியே என்ன பண்ணணும்னா, அந்த காயோட மேல் பகுதியில் நேராக, அதாவது செங்குத்தாக 4 குச்சியை சொருகலாம். அந்த 4 குச்சிங்கிறது இதை இந்த ஈர்க்குச்சி அளவுக்கே இருக்கலாம், அல்லது கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கலாம், கொஞ்சம் உயரம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதை எடுத்து சொருகிட்டேன்னு வச்சுக்கியேன், கீழே இது இருக்குது, இதுக்கு மேலே அந்த 4 குச்சியும் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். அதை 4ம் மேற்பகுதியை மட்டும் லேசாக வளைச்சி பிடிச்சி அந்த 4 குச்சியோட மேற்பகுதியை மட்டும், அதாவது கீழே இருக்கிறது எதுவும் டிஸ்டர்ப் ஆகிடாமல், அது பிரிஞ்சிடாமல் மெதுவாக பிடிச்சி பண்ணினா அந்த 4ம் ஒன்றா கைக்குள்ளே வரும். அதுக்கு மேலே அந்த 5வது காயை வச்சு அந்த ஒவ்வொரு குச்சியாக அதில் சொருகிட்டோம்னா அது வந்து அழகாக ஒரு தேர் மாதிரி அமைஞ்சிரும். இதுக்கு மேலே சும்மா அழகுபடுத்துறதுக்கு ஒரு சின்ன ஈர்க்குச்சியை சின்னதாக வச்சு அதில் ஒரு கொடி மாதிரி பேப்பரில் வச்சிட்டோம்னா அது ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். இப்போ நீ அந்த ஈர்க்குச்சியில் ஒரு மெல்ல ஒரு நூலை கட்டி லேசாக இழுத்தோம்னா அது ஒரு தேர் மாதிரி அசைய ஆரம்பிச்சிடும். அப்பா, இந்த மரத்தில் நம்மளுக்கு வேற ஏதாவது யூஸ் இருக்காப்பா? இது வந்து ஒரு நார்த்தன்மை கொண்டது இந்த குறு மரம்ங்கிறது. அதனால் அதனுடைய பட்டைகளை வந்து தைலம் மாதிரி காய்ச்சி அதை வந்து காய்ச்சல் சளி இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறது உண்டு. அதே மாதிரி இந்த காயும் வந்து அதை வந்து பக்குவப்படுத்தி புடம் போட்டு அதை வந்து எடுத்து அதை மருந்தாக பயன்படுத்துகிறதும் உண்டு.
இது மாதிரி மருத்துவ குணங்களும் இதுக்கு உண்டு. மரம் வந்து ரொம்ப குறுமரமாக இருந்தால் கூட அதனுடைய கிளை அந்த பகுதி தண்டு பகுதி இதெல்லாம் கொஞ்சம் வலிமையானது, நார்த்தன்மை இருக்கிறனால அது கொஞ்சம் வலிமையாக இருக்கும். அதை வந்து மர பொம்மைகள் செய்கிறதுக்கு, சின்ன சின்ன பொருட்கள் செய்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இப்படி பல வகையிலையும் வந்து சிறப்பானது இந்த நுணா மரம். சூப்பர்ப்பா, இந்த மரத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தேர் ரெடி ஆகிடுச்சு. தேர் செய்யும் போது என் ஃப்ரெண்ட்ஸையும் கூட சேர்த்துக்கிட்டு செஞ்சேன்ப்பா. இப்போ நாங்கள் எல்லோரும் அந்த தேர் இழுத்து விளையாட போகிறோமே. எல்லாரையும் சேர்த்துக்கிறதுக்கு பேர் தான் விளையாட்டு. தனியாக உட்காந்துருந்தா அதுக்கு பேர் வீடியோ கேம்ஸு. இப்போ இருக்கிற மாதிரி வந்து அப்போல்லாம் இல்லை. அப்போ எல்லாருமே வந்து வீடியோலாம் கிடையாது, டிவி கூட கிடையாது. அதனால் இது மாதிரி ஒரு தேர் செய்யணும்னாலோ, அல்லது வந்து ஒரு கிட்டி புல் விளையாடணும்னாலோ, அல்லது வந்து பாண்டி ஆடணும்னாலோ, நாலு பேர் சேர்ந்தால் தான் அப்போ வந்து விளையாட்டு. அது மாதிரி இப்போ வெளியில் வந்து நல்ல சூரிய வெளிச்சத்தில் கொஞ்சம் நேரமாவது நம்மளுடைய உடல் அதை வந்து வியர்க்கிற அளவுக்கு நம்ம விளையாடுறது நல்லது தான். அந்த விளையாட்டுலேயே இது மாதிரியான விளையாட்டு பொருள்களை செய்கிற கற்றுக்கிறதும் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஓகேப்பா, அடுத்த தடவை இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டத்தோடு உங்களை கூப்பிட்றேன்ப்பா. பாய்ப்பா.